இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கி ஏகாதசியாகவும் இருக்குது நிறையா பேர் சொன்னால் சார் நீங்கள் வந்து பைரவ தீபம் அதே சமயத்தில் துர்கை தீபம் இதெல்லாம் சொல்லியிருந்தேள் எங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்க சார் நாங்கள் வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தை கடைபிடிக்கிறவா எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷ்ணுவுடைய அந்த தீபத்தை பற்றி சொன்னேன் அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னவளுக்கு இன்றைக்கி நரசிங்கரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் எப்பவுமே நரசிம்மர் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அதாவது சக்தி பிளம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நரசிம்மர் பிரகலாதன் ஒரு குழந்தை அந்த தெய்வத்தை நோக்கி மனதார கூப்பிட்ட உடனே ஹரிநாமத்தை சொன்ன உடனே நரசிங்கராக வந்துவிட்டார் நரசிங்கராக வந்துட்டார் நம்ம நரசிம்மர் அப்படின்னா என்னென்னா ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவர்னு பேர் ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவர் பேர் அவர் ரொம்ப ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஆனால் மனதளவில் சாந்தமாக இருக்கக்கூடிய பாவங்களை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவார் அப்போது நமக்கு ரொம்ப சிரமம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சிரமம் இருக்கும்போது அதாவது ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும்பொழுது ஒரு காரியத்தை நம்மளுடைய தடங்களை உக்ரத்தை கொண்டு அதை நகர்த்தி கொடுத்துடுவர் எப்படி ஒரு சூரியனை மேகம் மறைக்கிறதோ கொஞ்சம் நேரத்தில் அந்த மேகம் போயிடுறதோ அந்த சூரியன் இன்னும் ரொம்ப உக்ரமாக இருந்ததுன்னா மேகம் வந்து தானாக விலகிடும் தானாக பொசுங்கிடுமா சூரியன் சாந்தமாக இருக்கும்போது அது திருப்பியும் க்ளௌடியாக மாறிடும் இல்லையா அதே தான் இங்கே ஆக நரசிம்மருங்கிறது ஒரு பெரிய ரத்த பிளம்புன்னு சொல்லுவாள் பெரிய ஒரு சக்தி அந்த சக்தியினை ரொம்ப அழகாக மந்திரமே சொல்லியிருக்கு இது நான் சொல்கிறத விட மந்திரங்களில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அஷ்டகமிதம் சகல பாதக பயக்னம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லா பாதகங்களையும் போகக்கூடியவர் யாரு நரசிம்மர் எல்லா பாதகங்களையும் போகக்கூடியவர் நரசிம்மர் சரி இந்த நரசிம்மருக்கு நான் என்ன பிரார்த்தனை பண்ணுறது இன்றைக்கி என்ன பண்ணுறதுனா பானகம் வச்சுக்கோங்க பானகத்தை வச்சுட்டு நரசிம்மருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க அஷ்ட தீபம்னு சொல்லுவாள் எட்டு தீபத்தை ஏற்றுக்கணும் எட்டு தீபத்தை ஏற்றிட்டு பானகத்தை நெவேத்தியம் பண்ணி பானகம்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பானகத்தை நெவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு பூஜை பண்ணி மனசார வேண்டிக்கும் நரசிங்கரை வேண்டிக்கும் நரசிங்கருடைய நாமத்தை சொல்லுங்க மனசார ஹிருதயத்தில் கொண்டு அந்த நிலை நிறுத்துங்க நம்மளுடைய சிந்தனை பூரம் அந்த சுவாமியினுடைய பாதத்தில் செலுத்துங்க உங்கள் கஷ்டங்கள் தானாக விலகிடும் நீங்கள் சொல்லவே வேண்டாம் தானாக விலகிடும் அப்பேற்பட்ட அற்புதமான பயத்தை போக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு நிம்மதியை தரக்கூடிய நரசிம்மர் வழிபாடு சாந்தத்தை தரக்கூடிய நரசிம்மர் வழிபாடு தான் நீங்கள் நம்ம பார்த்தோம் இந்த நரசிம்மருக்கு துளசினால் அர்ச்சனை பண்ணுங்கள் பூஜை பண்ணுங்க கடைசியில் ஆராத்தி எடுத்து தீபத்தை கொண்டு ஒட்டுருங்கோம் இதை ஒரு முறை நீங்கள் பண்ணுங்கள் போதும் இன்றைக்கி ஏகாதசி இன்றைக்கி பண்ணுறது அடுத்த ஏகாதசிய அப்போ பண்ணுங்க இல்லைன்னா அஷ்டமி என்னைக்கு பண்ணுவோம் இன்றைக்கி சௌகரிய பத்தலை அப்படின்னா மனசில் வச்சுக்கோங்க அஷ்டமி என்னைக்கு பண்ணுவோம் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரம் ரொம்ப உன்னதமான மந்திரம் இந்த மந்திரத்தை படிங்கன்னு சொல்ல இந்த மந்திரம் வந்து பெரிய மந்திரம் அந்த மந்திரத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த மந்திரம் பொறியாகுமா இல்லையா சகல பாதகங்களையும் போகக்கூடியவர் நரசிம்மர் அந்த சக்தி புழம்பான அந்த நரசிம்மரை மனசார வேண்டிங்க உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களும் போகணும் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் வரக்கூடிய வியாழக்கிழமை பைரவம் இது சிவதாண்டவம் தாண்டவம் இந்த அற்புதமான விஷயத்தில் உங்களுக்குள் ஏற்படக்கூடிய நான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை அந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெக்சரில் நீங்களும் கலந்துக்கணுன்னா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூனு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் பைரவம் இது சிவ தாண்டவங்கிற விஷயத்தை கலந்துக்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிற ஜோதிஷாச்சாரியார் வேல்வேல் மகேஸ்வரி வெற்றிவேல் முருகனுக்கு ரஹரோகரா நன்றி